ஹலோ பட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் ரிலாக்ஸ் வித் கேஜிஎம். ஓகே பட்டி, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வாழை இலை பரோட்டா சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். அது நான்வெஜ்ஜில். ஏன்னா நம்ம சமீபமாக வந்து ஒரு வெஜிடேரியனில் வாழை இலை பரோட்டா எப்படி பண்ணாங்க நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தோம். அது ஒன்று நம்ம நண்பர்கள் என்ன பண்ணாங்க, இப்போ நான்வெஜ்ஜில் எங்கேப்பா சாப்பிட்லாம் வாழை இலை பரோட்டா, நல்லா சூப்பராக இருக்கிற இடம். நம்ம மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் சரி, நைட் டைம் வந்தாங்கன்னா ஒரு வாழை இலை பரோட்டா சாப்பிட்ணும்னு நினச்சாங்கன்னா, அவங்க கண்ணை மூடிட்டு நம்ம போக வேண்டிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிச்சர்ஸ் ரோடு, இந்த கமர்ஷியல் சேல் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ரமணா மெஸ்ஸுக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம அந்த ரோட்டில் அந்த பிக்சர்ஸ் ரோட்டை தான் கட்டாகி போயிட்டுருக்கோம். இந்த மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக அது என்ன சொல்கிறதுன்னா, அந்த வாழை இலை புரோட்டாவை அவ்வளோ அருமையாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க என்னங்கிறது நம்ம போயிட்டு கடையில் போய் நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம வீடியோ எப்படி பாருங்கள். இப்போ நம்ம அந்த கடைக்கிட்டே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த கடைக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதுதான் அந்த ரமணா மெஸ் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு மெஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது என்னென்னா, இங்கே ஃபுல்லாக பெண்கள் தான் நிறையா வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அவங்களோட கை பக்குவத்தில் தான் இங்கே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், பரோட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே நம்ம ஒரு ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். கடையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ அந்த வாழை இலை பரோட்டா பாருங்கள் கல்லில் போயிட்டுருக்கு. அது எப்படி செய்கிறாங்கிறத நான்வெஜ்ஜில் பார்த்துடலாம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் பார்த்த மாதிரியே தான் இதுவும். பட் இவங்களோட அந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேவி தான் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். அதில் தான் டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும் அப்படிம்பாங்க. எல்லா கடையிலையும் போடுவாங்க, இந்த கடையிலையும் போடுறாங்க. ஆனால் பட் அது என்னென்னா, அந்த கிரேவி மூலிமா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். பாருங்கள், இதுதான் வந்து நான்வெஜ்ஜில் வந்து வாழை இலை பரோட்டா ப்ரிப்பேர் பண்ணுறது. ஆஸ் யூஷுவல் கீழே அந்த கிரேவிலாம் போட்டாங்க, ஆனியன் பெப்பர் எல்லாம் போட்டாங்க, மேலே எடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நான் கேட்டேன், என்னக்கா இவ்வளோலாம் குழம்பு ஊற்றுறீங்களே, காரமாக இருக்காதானே? அது பார்க்க தான் அப்படி தெரியும், உங்களுக்கு காரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது நல்லா ப்ரிப்பேர் ஆகி குக் ஆகி வந்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த காரம்லாம் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ இப்போ அந்த வாழை இலை பரோட்டாவை பேக்கிங் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு நல்லா அந்த வாழை நாரிலே போட்டு கட்டுறாங்க. இது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னும் குக் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிறத நம்ம அதுக்குள்ளே செக் பண்ணோம். இது எப்படி இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் அதில் போய் கல்லில் போடுவாங்களாம். இப்போ கல்லிலேயே போட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஆர்டர்ஸில் 3 இருக்குது, அதனால் நம்மளோட இதுவும் வந்து குக் ஆகிட்டுருக்குது. அது கிட்டே நிற்கும் போதே பார்த்திங்கன்னா வாசம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஸ் யூஷுவல் அது வந்து வாழை இலையும் அந்த கிரேவியும் கலந்து ஒரு சூப்பரான ஒரு வாசம் அங்கே வந்தது. பாருங்கள், நல்லா சூப்பராக பாருங்கள் எப்படி பொன் நேரத்தில் எல்லாம் மாறிடுச்சு பார்த்திங்களா, கலரு சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா வேகட்டும் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன், நல்லா இதாகட்டும் அப்படின்னேன். இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் வயிறு கம்முன்னு இருக்காது இல்லை, அதனால் வந்து பணியாரமும் இவங்ககிட்ட ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான கிரேவிஸ் கொடுக்குறாங்க, சட்னிலாம் அது இல்லாமல் சாம்பார் எல்லாம் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பணியாரம் பார்க்கும்போது அதுவும் நல்லா இருந்தது. வாழை இலை பரோட்டா வேகிறதுக்குள்ளே நம்ம இது 3 பணியாரத்தை சாப்பிட்றலாம். ஓகே, நம்ம ஸ்பெஷல் வாழை இலை பரோட்டா வந்து விட்டது. அதை ஓப்பன் பண்ணுறாங்க. இதுதான் அந்த வாழை இலை பரோட்டா நான்வெஜ்ஜில். நம்ம வெஜ்ஜில் பார்த்துருப்போம், இது நான்வெஜ்ஜில். மேலே அது பெப்பர் போட்டாங்களோ அதுதான் அந்த பிளாக்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது நம்ம அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். இது ரொம்ப சூடு அதிகம். சொல்லுவார்ல வடிவேல் சொல்லுவார் இல்லை, நம்மளுக்கு மதுரைக்காரனுக்கு கையை அறுவாடாங்கிற மாதிரி நமக்கு விரலே கரண்டி மாதிரி எடுத்து அப்படி பிரித்து விட்டாச்சு. ஆவி பறக்குது, தொட முடியல அந்தளவுக்கு சூடு. வாசனை ஒரு பக்கம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த வாழை இலை பரோட்டாடி குக் பண்ணோன்னே. இப்போ நான் அங்கே காட்டின பரோட்டாவும் வேறு, இங்கே காட்டின பரோட்டா வேறு. இந்த பரோட்டா வந்து கொஞ்சம் பெரிய பரோட்டாவும் அதையும் சொன்னாங்க. ஓகே, நம்ம சாப்பிட்றலாம். அதை எடுத்து சாப்பிட்டு இன்றைய பொழுது இனிதாக அமைந்தது. ஓகே பட்டி, அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வாழை இலை பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம லாக முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வாழை இலை பரோட்டா ஒரு 100 ருபீஸ் தான். ரெண்டு பேர் வந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருந்தது. நல்லா என்ன சொல்கிறது, வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம லாக முடிச்சிட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம மறுபடியும் இன்னொரு பரபரப்பான ஒரு லாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பட்டி, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் ஏ நைஸ் டே.